அபியும் நானும் அப்படின்ற படத்தில் பிரகாஷ்ராஜுக்கு பொண்ணாக த்ரிஷா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அதை எவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க அப்படின்றதுலேருந்து அது கல்யாணம் ஆகி போகிற வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இடம்பெற்றிருக்க வா வா என் தேவதி அப்படின்ற பாட்டில் அந்த குழந்தை தவழ்கிறதுலேருந்து அது பள்ளி பருவம் போகிற வரைக்கும் அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு லைனுமே ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உணர்வை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பெருமையை சொல்கிற வகையில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. தெய்வ திருமகள், அபியும் நானும், இப்போ ரீசெண்டாக வெளியில் வந்த டான் மூவியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வில்லனாக தெரிஞ்சாலும் கடைசியாக அவர் தான் ஒரு ஹீரோவாகவே அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்பாங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நாள் தான் ஃபாதர்ஸ் டே. என்னதான் குழந்தைங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறது தாயாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை தானாக ஒரு வழி வாழ்க்கையை தேடி போகிற வரைக்கும் அது ரொம்ப பேம்பர்டு சைல்டாக வளர்க்குறது எல்லா குழந்தைங்களோட தந்தை தான். ஸோ இப்போ தந்தை தின வாழ்த்துக்களை ஒவ்வொரு ஆக்ட்ரஸும் அவங்களோட ஃபாதர்ஸ்க்கு எவ்வளோ அழகாக தந்தை தின வாழ்த்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பொண்ணுங்க எல்லாருக்குமே அவங்களோட அப்பா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக இருப்பாங்க. பசங்களுக்கு வந்து எப்போவும் போல வில்லனாகவே இருப்பாங்க. சில பசங்களுக்கு அவங்க ஹீரோவாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபஸ்ட்டு பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவங்க தனுஷை காதலித்து கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் என்ன திடீர்னு வந்ததுன்னு தெரில. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து லவ் பண்ணுறவங்களா பிரேக்கப் பண்ணுற மாதிரி இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட குழந்தைகள் மீது ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் பொறுப்பு இருக்கனால குழந்தை விஷயத்தில் வந்து எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் இவங்களுக்கே குழந்தை பிறந்தாலும் இவங்க அப்பாவுக்கும் ஐஸ்வர்யா வந்து குழந்தை தானே. அதனால் ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அதாவது நம்ம ரஜினிகாந்த் கூட இருக்க ஃபோட்டோவை போய் அவங்களோட இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர் பக்கத்தில் போட்டு ஹாப்பியஸ்ட் பர்த்டே அப்பா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஹாட் அண்ட் சிம்பிளாக போட்டிருக்காங்க. நிறைய ஹேஷ்டாக்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ வயதானாலும் தந்தைக்கு அவங்க குழந்தைகள் வந்து எப்போவுமே குழந்தைகள் தான் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக இந்த ஃபோட்டோ மூலமா காமிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் சார், கமலஹாசன் சாரோட 2வது பொண்ணு நம்மளோட அக்ஷரஹாசன் அஜித் சார் கூட சேர்ந்து ஒரு அழகான படம் நடிச்சு சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சீரீஸ்லாம் பண்ணிட்டு வரவங்க தான் அக்ஷரஹாசன். அக்ஷரஹாசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கமல் சார் கூட சின்ன வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு அதில் வந்து மென்ஷன், சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசு இல்லைங்க, கொஞ்சம் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை போட்டுட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்பா நீங்கள் என்னோட பெஸ்ட்டு சப்போர்ட்டர், ரோல் மாடல், லவ்விங் வார்ம் ஃபாதர், உங்களை மாதிரி ஒரு அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உங்களுக்கு மகளாக பிறந்தது என்னோட பெரிய பாக்கியம் அப்பா, இன்னும் எவ்வளோ ஜென்மம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அப்பாவாக வரணும், நான் உங்களுக்கு பொண்ணாக வரணும் அப்படின்ற மாதிரி அக்ஷரா அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஸ்ருதி ஹாசன் என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் போடல, ஃபேஸ்புக்லேயும் போடல, ஏன் ட்விட்டரில் கூட போடலன்னா பாருங்களேன், ஒருவேளை அப்பா மேலே ஏதாவது கோவமோ என்னவோ. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிக்காங்களோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாய் அதாவது அக்ஷரா ஹாசனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அவங்க ஒரு அழகான ஒரு பூனைக்குட்டியை வேறு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூனைக்குட்டியை அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் வீடியோவை போட்டுட்டு யூ ஆர் த பெஸ்ட் கேட் டேடி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேஷ்டாக் வேறு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால் ரீசெண்டாக குழந்தை பிறந்துச்சு காஜலுக்கு. ஸோ காஜல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தை வச்சிருக்க ஃபோட்டோவை போட்டுட்டு ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே டேடி அப்படின்னு போட்டு கிச்சோ அப்படின்னு வந்து ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. இவர் ஒரு பிரபலமான மும்பை பிஸ்னஸ் மேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரீசெண்டாக குழந்தை பிறந்த காரணத்தினால அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப அவங்க அப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றத நிறைய இடத்துல அவங்க பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க சின்ன வயசில் எடுத்த அவங்களோட டேடி கூட எடுத்த ஃபோட்டோவை வந்து போட்டு ஒரு அழகான ஒரு ஹிந்தி பாடல் ஒன்று போட்டிருக்காங்க. அது ஹிந்தியாக மராத்தியான வேறு நமக்கு தெரிலங்க. ஸோ இந்த வகையில் எல்லாருமே அவங்க ஃபாதர்ஸ் டேவை எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் பல ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவங்க அப்பா அவங்க கூட இருக்காங்க, சில பேருக்கு அவங்க மறைந்து போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்க மறைந்தாலுமே அவங்களோட அன்பு என்றைக்குமே மாறாது அழியாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் நம்மளோட ஃபாதர்ஸ் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.